மாதிரி இறைவன் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இந்த சொர்க்கத்தில் நீங்கள் எங்கு வேணாலும் போகலாம், என்ன வேண்டாலும் புசிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் பிடிப்பதற்கு உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடையை மீறிய ஒரு காரணத்திற்காக அதற்கு ஒரு தண்டனையும் வழங்க, அந்த தண்டனையின் விளைவு இன்று நாம் இந்த உலகிலே வந்து பலவிதமான பிரச்சனைகள், விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், கஷ்டமான சூழ்நிலைகள் என்று பலவித சோதனைகளையும் நாம் சந்தித்து வெற்றிகளையும் அடைந்து கொண்டு இந்த மனித வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்ட நிர்பந்தம் அங்கே என்ன மேற்கோள் காட்டப்பட்டது என்று சொன்னால், ஒரு தெருமறையிலே இறைவன் ஒரு தடை விதிப்பானே, ஆனால் அந்த தடை மீறுகின்ற பட்சத்தில் அதற்கு தகுந்த ஒரு தண்டனை வழங்கப்படும். இதுதான் அந்த திருமறையிலே மார்க்க சட்டப்படி காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு வழிகாட்டு. இம்மாதிரி பலவிதமான மேற்கோள்கள் காட்டிக்கொண்டே போகலாம். திருமறையில் விஞ்ஞானத்திலே, விஞ்ஞான அடிப்படையிலே, வியாபார விஷயங்களிலே, உறவு முறைகளிலே, அண்டை விட்டாரே, ஒரே இனம், இறைவன் படைத்த ஒரே இனம் இஸ்லாமிய சமுதாயம், வேறு இனம் கிடையாது, ஒரே இனம், அனைவரும் இஸ்லாமியர்கள். அவன் இஸ்லாமியம் சாராத ஒரு ஆணையோ பெண்ணையோ படைக்கவில்லை, ஒரே இஸ்லாமிய சமுதாயத்தை தான் படைத்தான். அதற்கு ஏன் அம்மாதிரி இப்பொழுது அதில் வேறுபாடுகள் கொண்டு சில பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த கேள்வி எழுகின்ற பொழுது, அந்த வகைப்பாடுகளை புரிந்து கொள்வதற்காக நான் அம்மாதிரி அமைத்திருக்கிறேன். அதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு பெரிய ஆலிம்களிடம் நல்ல விஷயங்கள், திருமறையை நல்ல உன்னிப்பாக படித்தவர்களிடம் நாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் அவ்வளவு இலகுவாக அது அதனுடைய தாத்பரியம் என்ன அர்த்தம் என்ற நாள் கூறிவிட முடியாது. அந்த மார்க்க சட்ட அறிவு நல்ல உன்னதமாக பெற்றவர்கள்தான் அம்மாதிரியான இறைவனின் திருமறையில் கூறப்பட்டுள்ள இந்த தாத்பரியங்களுக்கு நான் விளக்கத்தை கூறுவோம். இது மார்க்க சட்டம், மார்க்க கல்வி, ஒப்பந்தம் எப்படி போடுவது, விஞ்ஞான ரீதியாக எப்படி அணுகுவது, நிறுவனங்களை எப்படி நிர்மாணிப்பது என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்த மார்க்க சட்டம், கல்வி, விவரம். விஞ்ஞானம் என்று சொன்னால் விசேஷம், ஒரு விசேஷத்தை பற்றி அறிகின்ற ஞானம், விஞ்ஞானம். அதை திருமறையிலே பல இடங்களிலே நாம் அறிந்து கொள்ளலாம். பல நபிமார்களின் வரலாறுகளை அந்த திருமறையிலே இறைவன் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது இம்மாதிரியான விஷயங்கள் தெல்ல தெளிவாக திருமறையிலே கூறப்பட்டிருக்கிறது. இது மார்க்க கல்வி. இந்த மார்க்க கல்வியை பேண வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியனின் தலையெழுத்து. எப்படி தொழுகை நிறைவேற்றுவது, எப்படி நோன்பு பிடிப்பது, எப்படி நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து தர்மம் செய்வது, உறவினர்களிடம் எப்படி நடந்து கொள்வது, அது சொல்லிக்கொண்டே போகலாம். அது மார்க்க கல்வி. நான் சொன்ன கல்வியிலே இரண்டு வகை, ஒன்று மார்க்க கல்வி. இதை கற்றறிய வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகக் கல்வி, இந்த கல்வி அறிவோடு படைத்த இந்த மனிதனுக்கு அவன் படைத்த படைப்பினங்கள், அவன்
அளித்த கொடைகள் அவன் கடி அளித்த பல்வேறு உபகரணங்கள் அது எப்படி மென்மேலும் விரிவாக்குவது அதன் பயன்பாடுகளை எப்படி இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவது என்று அதை அறிவதற்கு இந்த உலக கல்வி பயன்படுகின்றது இப்போது இந்த அஞ்சுமன் அறிவகத்திலே நான் வந்தவுடன் ஒன்று உள்ளே சென்று பார்த்தபொழுது அங்கிருந்த நூல்கள் ரொம்ப பழகாலத்து நூல்கள் இருக்கிறது பல மதங்களை சார்ந்த நூல்கள் இருக்கிறது பல விஷயங்களை விஞ்ஞானத்தை பற்றி பொருளாதாரத்தை பற்றி கல்வியை பற்றி இயற்கையான சூழ்நிலைகளை பற்றி என்று பலவிதமான நூல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல்களை நாம் எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலக கல்வியில் ஓரளவுக்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஆக மார்க்க கல்விக்கும் உலக கல்விக்கும் உறுதுணையாக அமைந்திருப்பது இந்த அஞ்சு மண் அறிவகம் அதோடு இணைந்து கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சார மையம் என்கின்ற அந்த மையம் இஸ்லாமியத்தின் கலாச்சாரம் என்ன நான் அடிதடியில் இறங்குவதான் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு அதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் எல்லோரிடத்திலும் அன்பாக அரவணைத்து நல்ல சுமூகமான உறவை வலுப்படுத்தி அதே நேரத்தில் நமது இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் பேணி எந்த விதமான சண்டை சச்சரவுகளுக்கு இடமளிக்காமல் ஒரு வாழ்க்கையை முறையை நெறிப்படுத்தி கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த கலாச்சார மையம்